ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சும் போதே தமிழ் பியூட்டி பீட்ஸ் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 23rd அன்னைக்கு நைட் ஒரு 12 மணி வாக்கில் நம்மளுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் கம்யூனிட்டி டாப்பில் கூட இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும். நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ட்விட்டர்லலாம் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். இது பார்த்தீங்கன்னா டேவ் தீபா சேனல். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு வ்ளாக் வீடியோ, டே இன் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனல் வந்து இனிமேல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வ்ளாக்ஸ் மட்டும்தான் வரும், மேக்ஸிமம் வ்ளாக்ஸ் தான் வரும். பார்ப்போம், ஏதாவது கடைக்கு இன்வைட் பண்ணுறது, இல்லை நானே தான் கடைக்கு போகிறது, அந்த மாதிரி என்ன வேணால் அதில் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேனே தவிர, அது இல்லைனா மேக்ஸிமம் டே டு டே என்ன நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை டைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இப்போது ரெண்டு சேனலும் மெயின்டைன் பண்ணணும், டேவ் தீபா அண்ட் ஆல்சோ தமிழ் பீடி பீட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைமரி நம்மளுக்கு தமிழ் பீடி பீட்ஸ் தான். ஸோ மெயினாக ரெண்டுத்துலேயுமே கண்டென்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும். நிறைய ஸ்கிரிப்டிங் ஒர்க் இருக்குது. எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் எல்லாத்தையும் உட்காந்து எழுதி வைக்கணும். இன்க்ளூடிங் வந்து இப்போது ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப் எது இருந்தாலும் அதையும் உட்காந்து வரிசையாக எழுதி வைக்கணும். ஓகே? ஸோ அதுதான் என்னோடய வேலை. அது மட்டும் வேலை இல்லை, சாரி, அதை எழுதிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறது இருக்குது. நீங்கள் தமிழ் பீடி பீட்ஸ் வீடியோ ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணணும். நான் எந்த வீடியோ அப்படின்னா ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு முடிஞ்சுது, எடுத்துட்டால் கொஞ்சம் வந்து முடிஞ்சிடும் நம்மளுக்கு அது. ஸோ அவ்வளோதான், அதை நான் எடிட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறது தான் பெரிய வேலை இன்னைக்கு. அது இல்லாமல் நான் இன்னும் குளிக்கலை. ஸோ ஹேர் வாஷ் பண்ணணும். அண்ட் மார்னிங் எழுந்து கொஞ்சம் லியாவோட பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சேன், என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் நான் குளிச்சு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேவ் தீபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிவ்வே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சேனலுக்கு கிவ்வே போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கிவ்வேவோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மேக்கப், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம லியா பாப்பாவோட பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கவுத்துட்டேன். ஸோ அதுதான் முதல் வேலை. அண்ட் தென் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கம் அம்மா வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மா இந்த பக்கம் ரொம்ப பிஸியாக குக்கிங்கில் இருந்திருந்தாங்க. அண்ட் தென் அதை மிக்ஸ் பண்ணுறது அந்த வேலையை பார்த்துருந்தாங்க. அது சும்மா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எதுவுமே வ்ளாக் இல்லாமல் காமிச்சது இல்லாமல் குக் பண்ணுறதுன்றதுனால சும்மா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து தலைமுடியை கட்டியிருக்கேன். நான் இனி இது ரிமூவ் பண்ணல, கொஞ்சம் நேரம் ஆகணும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீடியோக்கான மெயின் கீ பாயிண்ட் ஸ்கிரிப்டெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அதுதான் முதல்ல பண்ணேன். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வந்து எனக்கு ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வேலை இருந்தது. லேப்டாப்பில் நிறைய செட்டிங்ஸ் வந்து சேனலில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த வேலை எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் போச்சு, ரொம்ப நேரம் எழுத்துட்டுருச்சு அந்த வேலை. ரொம்ப நேரம் அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருந்தது, அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த சைடில் விஜய் டிவியில் வந்து கண்ணை கலைமானே நினைக்கிறேன் அந்த படம், அதுதான் போயிட்டு இருந்தது. சூப்பர் படம். நான் ரெண்டாவது வட்டியும் மூணாவது வட்டியும் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நேரம் 3 மணிக்கிட்ட ஆக போகுது. நான் இவ்வளோ நேரம் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது லேப்டாப்பில். கொஞ்சம் தமிழ் பீடி பீட்ஸோட சேனலோட செட்டிங்ஸ் எல்லாத்தெல்லாம் வந்து ஒரு சில வேலையெல்லாம் இருந்ததுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டேவ தீபா சேனல்லையும் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டிங் ஒர்க்லாம் இருந்தது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சரி, ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட்னா அப்படியே இதுதான் பேசணும் அப்படிலாம் இல்லை, மாட்டே மெயின் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுதான் எழுதி வச்சுட்டுருப்பேன். அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். டாப் மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னு காமிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் பேசிக்காக வீடியோக்கு எப்படி ரெடி ஆகிறேன் சும்மா ஜென்ரலாக இன்னைக்கு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஓகேவா? அது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் அந்த மாதிரி ஷேர் பண்ணி. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி ஆக போகிறேன், அதுவும் காமிக்க போகிறேன். முதல்ல போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி ரெடி ஆகிறேன்னு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போட்டுக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து கெருவா அப்படிங்கிற பிராண்டில் ஒரு மாதிரி பிளெயின் ஒயிட் குர்த்தி வித் பெல் ஸ்லீவ்ஸோட நம்மளுக்கு வரும், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பெல் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வந்துடும். கீழே பிளாக் ஜெகின்ஸ் அந்த மாதிரி கேப்பார் பண்ணால் நல்லாயிருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ரெடியாக போகிறேன் சட்டுனு காமிச்சிடுறேன். ரொம்ப பொறுமையாக சொல்ல முடியாது, ஏன் வீடியோ ஷூட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இதை பற்றி டீட்டெயிலாம் பேசுறதுக்கு தமிழ் பீடி பீட்ஸ் தான் அப்ரோப்ரியட் சேனல் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபேஸில் எதுவுமே போகல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி டோனர் மட்டும் போட்டு வந்திருக்கேன். இப்போ மாய்ஸ்சரைசருக்கு போயிடலாம். மாய்ஸ்சரைசருமே எல்லா ஸ்கின்னுமே கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நியூ டு மோட விட்டமினி மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்திருக்கேன். இது நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் செட்டும் ஆகும். ஓகேவா? பட் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இருந்தால் நல்லா ஒர்த். ஒரு வாட்டி வாங்கிட்டு நீ உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அது கன்ஃபார்மாக வரும், டெய்லி அப்ளை பண்ணால் கூட. அண்ட் அதே மாதிரி இதோட மண்டை எனக்கு பிடிக்கும், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கல மண்டை, அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப போடல, லைட்டாக தான் போடுறேன். ஓகே, இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் லைட்டாக தான் மாய்ஸ்சரைசர் போடுறேன். ஓகே, மெயினாக வந்து எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா என்ன சொல்கிறது, விட்டமினி இருக்கிறனால நல்லா சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும்.
ஸோ மேக்கப்லாம் போடுறோம்னா நல்ல ஒரு பேஸாக இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாய்ஸ்சரைசர், அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியாச்சு, இது டக்குன்னு காஞ்சிரும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேறு, ரொம்ப அப்படியே கிரீதியாக இருக்காது. ஸோ இதுக்கு ஆயிரத்துக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்பாம் போட்டுற போகிறேன். ஏன்னா லிப்ஸ்டிக் போடுவோம்ல, ஸோ ரொம்ப லைட்டாக தொட்டு வாடியோட லிப்பாம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிப்பாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா லிப்ஸ்டிக் போனோம் ஓவர் அப்ளை பண்ணால் வழிஞ்சிடுவோம் அதனால். அண்ட் தென் வந்து கொஞ்சம் நேரம் லிப்பாம் அண்ட் மாய்ஸ்சரைசர் செட் ஆகிட்டதுக்குள்ளே நான் அடுத்தது பண்ண போகிறேன். ரொம்ப குவிக்காக தான் பண்ணுவேன், பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, கண்ணாடி எடுத்தாச்சு, இப்போ வந்து கண்ணுக்கு போகிறேன், கண்ணுக்கு போகிறேன். கண்ணுக்கு வந்து எப்பவுமே இப்போலாம் வந்து வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து கண்ணுக்கு காஜல் ஐலைனர் போடுறது கிடையாது, மஸ்காரா மட்டும்தான். ஸோ இது எப்படின்னா ஜஸ்ட் ஐலாஷ் கலரை வச்சு நல்லா ஐலாஷஸை கர்ல் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக கலர் அடிச்சு பாருங்க, எவ்வளோ கலர் தெரியுதா உங்களுக்கு, வேற லெவலில் கலர் இருக்குது. அப்படியே உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும் இதுக்கும் இதுக்கும், ஐ திங்க் உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த பக்கமும் ஒரு பத்து பத்து ஸோ ஓகே, இந்த பக்கமும் கல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து மஸ்காராக்கு வந்து இன்றைக்கி வந்து மேபிளினோட கலோசல் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஐ கலோசல் ஒன்று ஞாபகம் வருது, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி நிறைய பேர் வந்து ஆஃபர்ஸ்லாம் எப்போ போடுவாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பர்பிள் இப்போலாம் வாங்குறேன். பர்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து ராக்கி சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கும், லைக் குட் வைப்ஸ், என்வைபே, மேபிளின், லாக்மி இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இந்த மாதிரி ஃப்ளாட் 50%, 40%, 30% ஆஃபர் இருக்கும்போதெல்லாம் போய் வாங்கிப்பேன் நான். ஸோ நீங்கள் கூட செக்அவுட் பண்ணி பாருங்கள், லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட் பர்பிள் வெப்சைட் நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணணும், அப்போதான் நம்மளுக்கு ஆஃபர்ஸ் பற்றி தெரியும். ஓகே, ரொம்ப ஓவர் டோ பண்ணல, லைட்டாக தான் மஸ்கரா போட்டிருக்கேன் வந்து ஃபுல்லாக. அது இல்லாமல் நீங்கள் வந்து கெட் 100 அப்படிங்கிற கோட் நான் எப்படி ஸ்க்ரீனில் போடுறேன், அந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் நான் அந்த கோட் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே. ஸோ இப்போ மஸ்கரா பக்காவாக போடுச்சு, இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு போயிடலாம். ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து எனக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே ஓட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் மினி எடுத்திருக்கேன் எஸ்கே ஓடுது. ஓகே, ஸோ இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வோக் அப் லைக் திஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் செல்ல பாப்பா கீழே வந்துட்டா, கீழே வந்து நான் மேக்கப் இது பண்ணுறதை பார்த்துட்ருக்கான், லிப்ஸ் கிட்ட வந்துட்டான். கிஸ் தரவா, அவள் மேலே என்னமோ பண்ணியிருந்தா அவன் எங்கேயிருந்து. எப்பவுமே நானே தங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து பாப்பா காதை மூடு, காதை மூடு. பாய் சொல்ல இருக்கும், பாய் தூக்கத்தில் இருக்காதான் முடியெல்லாம் முன்னாடி காஞ்சன மாதிரி வந்திருக்கு. பாய் சொல்லு, பாய். ஓகே, விட்டுலாம் இவ்வளோ கீழே. ஸோ இப்போ நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். லைட் கலர் டாப் போடுறீங்கன்னா கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக் போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஸ்கின் டோனே அது நல்லா காமிக்கும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, டல்லாக நம்மளும் இருக்க மாட்டோம், சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கணும் போட்டு காட்டுறவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் லிப்ஸ்டிக் போட்டு இது காயறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 5 to 6 seconds தான் ஆகும் காயிட்ட பார்ப்போம். காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்து இந்த கரையை வராது. ஓகே, தெரியுதா, சுத்தமாக நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நான் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டேன், ஜஸ்ட்டு ஹேர் மட்டும்தான். ஓகே, ஸோ இன்றைக்கி மெயினாகவே வீடியோ வந்து ஹேரை பற்றி தானே, தமிழ் பீடி பீச்சில் இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் டே இந்த டிஎம்எல் எடுக்கிற அன்றைக்கி தமிழ் பீடி பீச்சில் வந்து ஒரு ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோ தான் போடலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடியோ, ஐ மீன் உங்களுக்கு அந்த வீடியோ ஏன் அப்படின்னா நான் இந்த சேனலில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஹேர் மாஸ்க் இருக்குது, அந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் தமிழ் வீடு பீச்சில் தான் ரிவீல் பண்ணுவேன், அந்த ஹேரை நல்லா க்ரோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஹேர் லைட்டாக அப்படியே கோம் பண்ணிட்டு போய் வீடியோவில் உட்கார போகிறேன், ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ள் ஆயிருக்குல்ல தெரியுதா, வாங்கினேன் அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் போய் உட்கார போகிறேன் வீடியோவில். ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் தமிழ் பீடி பீச்சுக்கு ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து நான் யூஷுவல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல அதில் எடுக்கல, இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணால் தெரியும். யூஷுவல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து பேக்ரவுண்டே திருப்பி வந்து வந்திருக்கேன், பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு, உங்களுக்கு சொன்னால் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகிடும். அதே மாதிரி ஹேரையும் நான் வந்து நல்லா கோம் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஹேர் எவ்வளோ லாங் இருக்குன்னு தெரியுது, முதல்லாம் இந்த அளவு தான் இருக்கும், நல்லாவே லாங்காக இருக்குது. நீங்கள் செக் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட் தெரியும் எப்படி இந்த அளவு லாங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நான் ஷூட் பண்ணி முடிச்சு உங்களை பார்க்குறேன். ஓகேவா, பாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா குழந்தைக்கு பசி வந்துருச்சு, அவளுக்கு வர குட்டி தொப்பை, ஸோ டக்கு 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 டக்குன்னு அவளுக்கு பசிக்கும். ஸோ குழந்தைய வந்து கையில் வச்சுட்டு நான் சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன், அப்படியே பசிக்குது, சரி சாப்பிட்டு அப்புறம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ இப்போ நான் எடுத்தேன், அதை இப்போ நம்ம முதல்ல சாப்பிட்ருவோம்.
ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லபக் லபக்குன்னு நான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி மதியானம் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு, அதனால் எனக்கு உடம்பு வந்து ஆஸ் யூஷுவல் சுகராக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ சாப்பாடு சாப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா தெரியும்ல, நான் தமிழ் பிடி பீச் கேமராவில் தான் வீடியோ எடுப்பேன். ஸோ கேமராவிலேருந்து வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்னோடய லேப்டாப்பில் ஏற்றி எடிட் பண்ணுறதுக்காக லேப்டாப்பில் ஏற்றி தான் எடிட் பண்ணணும். அந்த வேலையில் நான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மத்தியானம் இதாக ஆயிடுச்சு, சாதம் சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அம்மா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ டீ வந்து ஒரு முக்கால் டம்ளர் சாப்பிட்டேன், அதை அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் டீ ஸ்மெல் காஃபி ஸ்மெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லியா பார்த்துட்டு பின்னாடியே வந்துருவா. ஸோ அம்மாக்கிட்டேயும் தங்கக்கிட்டே ஏதோ பேசிகிட்டே நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன் போல், அதனால தான் நான் அவங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ டீ மொழம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உட்காந்து கரெக்டாக இது வீடியோ 1 இது 2 அது வந்து எடிட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த வீடியோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் கிளாஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு எடிட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ரெண்டுத்துக்கான எடிட்டிங்குமே சொல்லித்தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஃபுல் வீட்டை துடைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ ஃபுல் வீட்டை வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு நான் துடைக்கிறதுக்கு, ஃபுல் வீட்டை வந்து துடைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து மெயினான வேலையாக இருந்தது. யாரோ பெருக்கிட்டாங்க, தம்பியோ தங்கச்சியோ யாரோ பெருக்கிட்டாங்க அன்றைக்கி, அவங்க பெருக்கிட்டாங்க, நான் துடைக்க வேண்டிய வேலை இருந்ததுனால ஃபுல் வீட்டை துடைச்சிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு என் ஃபேஸ்லாம் காமிக்கல, ஜஸ்ட் துடைக்கிறத மட்டும்தான் காமிச்சு வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா வந்து லியா உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த பார்சலாக வந்திருந்தது 1, 2, 3, 4 எல்லாமே பார்சல்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ தான் வந்து பார்சல் வந்திருந்தது, அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இடத்தெல்லாம் தொடச்சி முடிச்சு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. எதுக்கு அப்படின்னா எடிட்டிங்க்கு. ஸோ லேப்டாப் ரெடியாக இருக்குது, பட் வந்து இப்போ தான் எடிட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 6 மணிக்கு தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour, 1.5 hoursலேயாவது நான் எடிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது நியாயமாக இருக்கும். ஸோ அதான் இப்போ வேக வேகமாக பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய எடிட்டர் அவ்வளோ ஒரு 1/2 hour கிட்ட சிஸ்டமில் தான் இருந்தேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது இதுனே போயிடுச்சு. அதனால தான் எனக்கு கரெக்டாக எடிட்டிங் ஸ்டார்ட்டே பண்ண முடியாமல் இருந்து இப்போ நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, நான் எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் லேப்டாப்பில். அண்ட் எனக்கு வந்து அம்மா வந்து பை தங்கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் என் கண் எதிர வந்து ஒரு ஈயோ கொசு ஏதோ ஒன்று பறந்துட்டு இருக்கு மூஞ்சிக்கிட்ட வந்துட்டு போகுது. ஓகே, நான் அதை குடிக்க போகிறேன். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 2 பூரி வித் உருளைக்கிழங்கு சப்ஜி, அதுதான் நினைக்கிறேன், அது பேர் உருளைக்கிழங்கு சப்ஜின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை உட்காந்து சாப்பிட்டேன் நான். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது பூரி. பூரியெலாம் எப்படி பண்ணுறது அம்மாவோட சேனல் கிச்சன் பீச்சில் வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நியர்லி நம்மளுக்கு வந்து 9:30 ஆகுது, தெரியுதா, 9:34 ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து என்னோடய வீடியோ தான் போயிட்டுருக்கு, தெரியுதா, நம்ம சேனலோட வீடியோ தான் போயிட்டுருக்கு, தமிழ் பிடி பீச்சோட வீடியோ போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பட் வீடியோ ஃபுல்லாக நான் பார்க்கல, இன்னும் ஒரு வாட்டி கூட பார்க்கல. ஸோ வீடியோ எந்த மாதிரி வந்திருக்கு, எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும், பட் நான் அப்லோட் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சரி, ஒரு அடி நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் சாப்பிட்டு நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஆல்சோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வந்து முடிஞ்சால் ஷீட் மாஸ்க் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷீட் மாஸ்க் போட்டுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்து அதையும் வந்து இதோட அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷீட் மாஸ்க் போடலாம் அப்படின்னு நான் வந்தேன். பார்த்தா ஷீட் மாஸ்க்கோட சத்தம் கேட்டு இல்லையா வந்துட்டா, சரி அவளை கேமராவில் காமிக்கலாம், பிச்சு பிச்சு அழகாக இருந்தால் நல்லா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் போட்டலாம் அப்படின்னு, லிப்பாம்க்கு வந்து மார்னிங் யூஸ் பண்ணல வாடி அதே தான் எடுத்திருக்கேன் நைட்டுக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோட ஃபுல் லிப்ஸில் கொஞ்சம் நைட்டு வந்து நம்ம அதிகமாக எடுத்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, லிப்பம் நல்ல அடிக்குவேட் அமௌண்ட் எடுத்து ஃபுல் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க, நல்லாயிருக்கும் லிப்ஸு. ஸோ லிப்பம் போட்டதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க்குக்கு நான் வந்து குட் வைப்ஸோட லெமன் ஸ்கின் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் ஷீட் மாஸ்க் வந்து கொஞ்சம் ஒரு ஷீட் மாஸ்க்கே 100 rupees அந்த மாதிரி வரும், பட் வந்து என்ன சொல்கிறது நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கும், உங்களுக்கு போட்டுட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுலாம், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக 1/2 hour கூட விடலாம், டிபெண்ட்ஸ் ஆன். அண்ட் ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது இந்த லெமன்றதுனால. ஸோ இது போட்டுட்டு உங்களுக்கு இமேஜ் கூட இன்செர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதை எடுத்துகிட்டு அதை பிரித்து அதை கரெக்டாக ஃபேஸில் செட் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம், அது கரெக்டாக கண்ணு மூக்க வாயெல்லாம் வச்சு கரெக்டாக வைக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம். பட் ஆனால் அதை கரெக்டாக வச்சுட்டதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா சீரம் இருக்கும் அந்த ஷீட் மாஸ்க் இதுக்குள்ளே, அதையும் எடுத்துகிட்டு உங்கள் ஃபுல் ஃபேஸ் நெக் ஏரியாலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை கொஞ்சமாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, நம்ம பாட்டிலெல்லாம் ஊற்றுற மாதிரி காமிப்பாங்க அந்தளவுலாம் இருக்காது. ஸோ இது போட்டதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து அந்த ஷீட் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுக்க முடியல எனக்கு. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கின் எந்தளவு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ நேச்சுரல் லைட்னிங்கில் எடுத்தது தான் இது, ஃபில்டர் எதுவுமே இல்லாமல். ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கிறது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மெயினாக ப்ளாக் வீடியோ தான் இந்த சேனலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் சேனல் வீடியோ ப்ளாக் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மள வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்கிறது தெரியாது, தமிழ் பியூட்டி பீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனல் தான் நம்மளோட ப்ரைமரி சேனல். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பியூட்டி ஸ்கின் கேர் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். நிறைய பேர் க்ரூமிங் வீடியோ கூட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது எல்லாமே தமிழ் பியூட்டி பீச் நான் சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சேன், சேனல் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டடாக இருந்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வ்ளாகில் பார்க்குறேன். பாய்.